ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி என்னோடய 3 டேஸ் ப்ளாக் நம்ம பார்க்க போகிறோம். போகி, பெருமொங்கல், மாட்டுப்பொங்கல் 3 நாளும் எப்படி எனக்கு போச்சுன்ட்டு சிம்பிளாக நான் காட்டியிருக்கேன். இதுதான் நான் போகி அன்றைக்கி போட்ட கோலம். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா போட்ட கோலம். அவங்க ரொம்ப அழகாக போடுவாங்க. இது ரொம்ப சின்ன பொண்ணு போட்ட கோலங்க. அப்படியே எல்லா அக்கம் பக்கத்துலலாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் அப்படியே ஒரு கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காக வீடியோவில் காட்டுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் சமைக்கணும். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு தான். அதனால் வந்து இன்றைக்கி நான் சுண்டைக்காய் பறிச்சுட்டு வந்தேன். காலையிலே கோலம் போட்டுட்டு வரக்குள்ளே அந்த சுண்டைக்காய் நசுக்கி தான் நான் இன்றைக்கி கார குழம்பு வைக்க போகிறேன். ஸோ சளி பிரச்சனைலாம் இப்போ ரொம்ப இருக்குது இல்லையா. அந்த சுண்டைக்காய் வச்சு நம்ம பண்ணக்குள்ளே நெஞ்சில் இருக்க சளி எல்லாமே கிளியர் ஆகிடும். அதனால் நான் சுண்டைக்காய் ரெசிபி தான் இன்றைக்கி குழம்புல போட்டு வைக்க போகிறேன். சுண்டைக்காய் கார குழம்பு வச்சுட்டு அப்பளம் அவ்வளோதான். சிம்பிளாக பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் பர்ச்சேஸ் போகிறோம். எனக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கார குழம்பு எதுலலாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் நான் சேர்த்துப்பேன். சுண்டைக்காவை நல்லா நசுக்கிட்டு வாஷ் பண்ணிவிடுவாங்க சிலவங்க, ஏன்னா லைட்டாக ஒரு கசப்பு தரும், அதனால் வாஷ் பண்ணிவிடுவாங்க. நான் நசுக்கிட்டு நான் அப்படியே போடுவேன். நல்லா வதக்கணும். நல்லா அது ஃப்ரை ஆனால்தான் நம்ம எல்லாமே மற்ற ஐட்டம்லாம் போடணும். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். சாதம், காரக்குழம்பு, அப்பளம் இதை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் பாத்திரம்லாம் அப்புறம் நம்ம தானே கழுவணும். அதனால் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கிளம்பிட்டு நாங்கள் வந்து கேவி டெக்ஸ் போயிட்டோம். அங்கே என்னால் ரொம்ப எடுக்க முடியல. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் எடுக்க முடியல. இந்த கிளிப் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இது நெக்ஸ்ட் டே பொங்கலுக்கு நான் போட்ட கோலம். யூடியூப்பில் இந்த கோலம்லாம் காட்டுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்க போடுற சேனல்ஸ் இருக்கு இல்லையா, கோலம் சேனல்லாம் அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் பார்த்து தான் நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே இந்த பார்த்து தான் ஃபோன் வச்சுக்கிட்டு தான் சிலவங்களாம் வரைகிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சேனல்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நான். இதெல்லாம் இல்லைனா எங்களுக்கு ஐடியாவே தோணாது. அது மாதிரி சேனல்ஸ்லாம் இல்லைன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க. வந்தால் இன்றைக்கி கடலைப்பருப்பு வடை சுடுறதுக்காக நான் வந்தவொடனே கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். அடுத்தது குளிச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை ஐட்டம் எல்லாமே நான் போகி அன்றைக்கே ரெடி பண்ணிட்டேங்க. அதெல்லாம் கிளிப்லாம் நான் எடுக்கலை, ஏன்னா ரொம்ப பிஸியாக போனதுனால என்னால் அன்றைக்கி சுத்தமாக எடுக்க முடியல. அன்றைக்கி எல்லாமே பர்ஃபெக்ட் க்ளீனாக நான் போகி அன்றைக்கி பண்ணிட்டேன் எல்லாமே. அதனால் பொங்கல் அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அன்றைக்கி ரொம்ப வேலையும் எனக்கு இல்லை. நான் வெறும் பொங்கல் மட்டும் பண்ணிவிட்டு வடை மட்டும் சுட்டுட்டேன். மற்றபடி ரைஸும் என் நாத்தனார் வீட்டில் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. நிறைய காய்கறிலாம் போட்டு குழம்பு வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு எப்பயுமே பொங்கலுக்கு வருவாங்க. அதனால நான் எந்த குழம்பும் வைக்கலை. வெறும் பொங்கல் பண்ணிவிட்டு வடை பண்ணிவிட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். பொங்கல் பாருங்கள், எங்கள் வீட்டில் மஞ்சள் கிழங்கு இருக்குது, ஆனால் யாரும் எடுத்து கொடுக்க முடியல. எல்லோரும் பிஸியாக இருக்கிறதுனால அதை பிடுங்க முடியல. அதனால் இன்றைக்கி நான் கட்டாமல் தாங்க அப்படியே பொங்கல் வச்சேன். பச்சரிசி, பச்சைப்பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். பொங்கல் அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க போச்சு. நான் எதுவுமே பண்ணலை. இது மட்டும் பண்ணிவிட்டு நாத்தனார் எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நானும் என் பையன் மட்டும்தான் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு அப்படி தான் போச்சு. அன்னைக்கு ரொம்ப பிஸியான ரொட்டீன் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டதுனால, முன்னாடி நாளே எல்லாம் முடிச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்கல் பொங்க விடணும். கேஸ் அடுப்புலாம் இது மாதிரி வேஸ்ட் ஆகிடும் சொல்லிவிட்டு பொங்க விடாமல் இருக்காதிங்க, பொங்கணும். அடுத்தது நான் வெள்ளைப்பாகு செஞ்சு தான் நான் இதில் ஊற்றிட்டேன். எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா கட்டியாக அப்படி இருக்கக்கூடாது, நல்லா தள தளன்னு இருந்தால் தான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ஸோ சாமிக்கு எல்லாம் நெய்வேத்தனையெல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணியாச்சு. இது என்ட்ரன்ஸில் இருக்க பிள்ளையார், அவரும் நல்லா வந்து அவரையும் டெக்கரேட் பண்ணிவிட்டு தேங்காய், அவருக்கு தேங்காய் தானே, தேங்காயெலாம் உடச்சி வச்சுட்டு இங்கேயும் கொஞ்சம் பிரசாதம் வச்சுட்டு இவரெல்லாம் டெக்கரேட் பண்ணி இங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. இது வாஸ்து மூங்கிலுங்க பாரு, எவ்வளோ வேர் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் தண்ணியில் தான் போட்டு வச்சேன். அவ்வளோ வேர் விட்டுருக்கு. இந்த பக்கம் தண்ணிலையும்
பிள்ளையாருக்கு வந்து அந்த பக்கம் மண்ணிலையும் ஜாடிலையும் நான் வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் இவருக்கு சென்டரில் இவர் உட்கார வச்சாச்சு. வச்சு பூஜைலாம் பண்ணியாச்சுங்க. பொங்கல் மட்டும் வச்சு பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வடை சுடுறேன். ஏன்னா அவங்க வெறும் சாதம் குழம்பு மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க, அதனால் வடை சுட்டுக்கலாம் அப்பளம் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வடை சுடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடலைப்பருப்பு வடை வந்து கடலைப்பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கிறதே போதுங்க, நல்லா ஊறிடும். அதுவும் நல்லா முழுசு முழுசாக கடலைப்பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு பெருஞ்சீரகம், உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா தழை இம்பார்ட்டன்ஸுங்க, அதை போடுங்க. புதினா, கொத்தமல்லி தழை, ஆனியனை நல்லா பொடி 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 பொடியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன், கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்குங்க. போட்டுட்டு நான் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடை தட்டி போட்டுற வேண்டியது தான். வடை வந்து நீங்கள் வாழை இல மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நான் இந்த வடையும் சரி உளுந்து வடையும் சரி நான் கையாலே அப்படியே எடுத்து போட்டுருவேன், எனக்கு ஒழுங்காக தான் வரும். எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. எப்படா என் நாத்தனார் குழம்பு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் கீழ் வீட்டில் மாமியார் எல்லாமே அவங்க கொஞ்சம் வரேன்னு சொன்னாங்க, டைம் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு வடையை பொறிச்சு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் உடனே வந்துட்டாங்க. குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா காய்கறியும் போட்டு செய்வாங்க. நானும் அது மாதிரி செஞ்சு பார்க்குறேன். வடை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. இது தேர்ட் டே. நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலம். கோலம் போட்டுட்டு நான் மேலே போய் பார்த்தா என் ஹஸ்பண்டுக்கு செம்ம ஜுரம் அடிக்குது. நான் வருவேன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே செம்ம ஜுரத்தில் படுத்துட்ருக்காரு. நான் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு சரின்னு ஓடி போயிட்டு இந்த கஷாயத்துக்கு எல்லாம் தேவையான எல்லா ஐட்டமும் நான் பறிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே சாமிக்கு இன்றைக்கி எப்படி இருந்தாலும் சாமிக்கு வைக்கணும்னு பூவும் நான் பறிச்சிட்டு வந்தேன். அது கஷாயத்தை முதல்ல நான் போட்டு கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு எதாக இருந்தாலும் ஃபுட்டு கொடுப்பேன். இப்போ வந்து பூ அந்த பாரிச்சாதம் பார்த்தீங்களா, அதை கையோடு பறிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குளிச்சுட்டு உடனே அதை வச்சுப்பேன் நான். அடுத்தது உடம்பு சரியில்லைன்னா ப்ரெட்டு, பால், கஞ்சி இதானே கொடுப்போம். அதனால் பால் காச ஆரம்பிச்சுட்டு மாமனார்கிட்ட கொடுத்தா வாங்கிட்டு வந்துட்டார். பால் காசிட்டு இந்த பக்கம் ரைஸுக்கு வச்சுருக்கேன். நல்லா விடிஞ்சிடுச்சு, செம்ம வெய்ய காயுது. சரி விண்டோவை திறக்கலாமே, ஃப்ரீயாக காற்று வரும். திறந்தால் அவ்வளோ வெயிலும் வந்து அங்கே சமைக்கவே முடியல, மூஞ்சில் அடிச்சுது, அதனால் லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இங்கேயும் வாஸ்து மூங்கில் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வாஸ்து செடியெலாம் நம்ம வைக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தாங்க. எங்கள் வீட்டில் நிறைய வாஸ்து செடி இருக்குது, நீங்கள் பார்த்தேருக்க மாட்டீங்க. நான் அது தனியாக ஒரு வ்ளாகில் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இதுலேயும் நல்லா வேறு விட்டுருக்கு. ப்ரெட்டு பால் கொடுக்கறதுக்காக தொட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால் நல்லா காயணும். ப்ரெட்டு வந்து நாம் கோதுமை ப்ரெட்டு வாங்கிட்டு வராமல் மைதா ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று அப்படின்னு கொடுத்தாச்சு. அன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார், கனவா ஃப்ரை, எக் ஃப்ரை நான் பண்ணியிருந்தேன். அதை தான் மதியானம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக எதுவும் இல்லை, அதனால தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணல. நல்லா தூங்கி இருந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். அவர் டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டே தான் இருந்தாங்க. சரின்ட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே மூணு பேரும் குடிச்சிடலாம், ஏன்னா அவருக்கு வந்துச்சுன்னா எனக்கு வந்துடும், அப்புறம் பையனுக்கு வந்துடும் சொல்லிட்டு தான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பசு மஞ்சள், மஞ்சள் கொஞ்சம் நான் போட்டு மிளகு ஒரு 10-20 கூட போட்டுக்குங்க. போட்டு நல்லா தட்டி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்ச அந்த கலர்லாம் மாறணும். இது மாதிரி நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு சளி இருக்காது. அதே மாதிரி மற்றவங்கிட்டேருந்து அது பரவாது. எந்த ஃபீவரு, எந்த சளி எதாக இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட வராது. நல்லா ஆறினதுக்கப்புறம் தேன் ஆட் பண்ணுங்கள். மஞ்சள்லாம் வந்து நம்ம இது மாதிரி குடிக்கிறப்ப எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, நம்ம பாதுகாத்துக்கலாம். ஏன்னா தீபாவளி அப்போ எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு வந்தவொடனே 2 டேஸ் கழித்து என் பையன், என் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வந்துருச்சு. மூணு பேர் தீபாவளியே ஃபீவரில் தான் போச்சு. ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. அந்த ஃபீவரே ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதுக்காக இது முன்னேற்பாடாக நாங்கள் இதை குடிக்கிறோம்.
ஏன்னா ஃபீவர் வந்ததுனால அவர் தனியாக படுத்துப்பார் வேறு ரூமில். ஏன்னா இங்கே குழந்த இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி எடுத்து அவர் ரூமில் வச்சிட்டோம்னா அவர் குடிச்சுப்பாங்க. நாங்கள் ஹால்லே படுத்துட்டோம். ஏன்னா இன்னொரு ரூமில் படுத்துட்டோம்னா அவர் கூப்பிட்டா கேட்காதுன்றதுனால அவர் பக்கத்தில், அவர் எந்த ரூமில் படுத்துருக்காரோ பக்கத்துலேயே நானும் என் பையனும் படுத்துக்கிட்டோம் அந்த ஹால்லே. இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நைட் அவர் குடிச்சுப்பாங்க. நான் இந்த மஞ்சள் ஒரு வ்ளாக்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதை அறுவடை எப்படி பண்ணுறாங்க, எப்படி நாங்கள் வீட்டு யூஸ்க்கு இதை ரெடி பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தனி வீடியோவாக நான் போடுறேன். இந்த வ்ளாகை நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.